இப்போ உங்களுக்கு சீனிவாச கல்யாணம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். திருப்பதி மலையில் வெங்கடேஸ்வர பெருமாள் இருக்கார்ல, அவர் சீனிவாசனாக வந்து திருப்பதியிலேருந்து பத்மாவதியை கல்யாணம் பண்ணுற கதையை தான் நீங்கள் சொல்கிறேன். அது ஏங்கிறத தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ரைஸ் பண்ணுங்கள். வைகுண்டத்தில் ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு இருந்தார், யார், விஷ்ணு சிவலிங்க பூஜை. பக்கத்தில் மகாலட்சுமி உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த பிருகு முனிவர் ஒரு காரியத்துக்காக பெருமாளை பார்க்க வந்தவர், பெருமாளை கூப்பிட்டு பார்த்தா திரும்பி பார்க்கலன்னா பெருமாளை அவர் காலில் எட்டி ஓச்சிட்டார். ஓச்சோன்னா திடுக்குன்னு முடித்த பெருமாளை வந்து மன்னிச்சுங்க சுவாமி, ஐயோ காலை வலிக்குது அவங்களுக்கு, எவ்வளோ எட்டி நான் எவ்வளோ ஆபரணங்கள் போட்டிருக்கேன், இதில் ஓச்சவங்க கால் வலிக்குமே அப்படின்னு காலை பிடிச்சி விடுறாரு. அப்போ மகாலட்சுமி ரொம்ப கோபம் வந்துடுது. ஒரு மானிடம் வந்து உங்கள் நெஞ்சில் மிதிக்கிறான், அவனை வந்து கோபிக்காமல் சாபம் கொடுக்காமல் அவன் காலை பிடிச்சி விடுறீங்களே அப்படின்னு கோபிக்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு, அவர் பெரிய முனிவர், அவர் பாதத்தை நமக்கு அது தப்பு கிடையாது அப்படிங்கிறப்போ அவர் உங்கள் இதயத்தில் நான் இருக்கேன், உங்களோட மார்பில் நான் மகாலட்சுமி குடியிருக்கேன், அவர் உங்களை வச்சு என்னையும் வச்சுட்டாரு, அதனால் நான் இனிமேல் இந்த பயன்றதை இருக்க மாட்டேன் அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு நான் புலோகத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், என்ன என்ன இப்படி தனியாக ஒட்டி போகிறீங்க, ஏன் இவ்வளோ கோவம் உனக்கு அப்படிங்கிறப்போ, இல்லை நான் வந்து புலோகத்தில் போய் தவம் இருந்து உங்களே மீண்டும் கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் தவம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போவோம். அப்போ ரொம்ப மகாலட்சுமி போயிட்டாச்சுன்னா அப்புறம் என்ன செல்வாங்க அந்த வைகுண்டத்தில், பெருமாள் ரொம்ப விஷ்ணு கவலையோட இருக்கக்குள்ள நாரதர் வருவார். அவர் வந்து சொல்கிறாரு, பெருமாள் பகவானே நாராயணா, இது வந்து இப்போ நடக்கிறது கலிகாலம், இந்த கலிகாலத்தில் பூலோகத்தில் பொய் திருட்டு கொலை கற்பழிப்பு கொள்ளை ஏமாற்றுதல் இப்படி கண்ட மாதிரி இருக்கு, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, அதை மாற்றுறதுக்காக நீங்கள் ஒரு மனித பரப்பு எடுக்கணும்னு இருக்குல்ல, அதுக்காக தான் மகாலட்சுமி பூலோகத்துக்கு போயிருக்காங்க, நீங்கள் மனித உலகில் போய் மகாலட்சுமி கல்யாணம் செஞ்சு மக்களுக்கு நன்மை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் காட்டில் வந்து அப்படியே மண் சருவத்தை அப்படியே அறிஞ்சிக்கிட்டே வராரு. அந்த காட்டில் பகலாம்பிகை அப்படின்னு ஒரு அம்மா கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ அந்த காட்டில் அனுப்பிட அந்த அம்மா இவனை பார்த்து, யாரப்பா நீ அப்படின்னு கேட்குறார். அவர் வந்து, நான் ஒரு அநாதம்மா, எனக்கு வந்து காட்டில் அப்படியே அறிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னப்ப அங்கே கிருஷ்ணர் பொம்மையை வச்சு அம்மா பூஜை பண்ணிட்டு இருக்கிற அவனும், அம்மா நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் உண்மைக்கும் அப்போ அவர் வந்து அந்த அம்மா வந்து அந்த வகலாம்பிகை வந்து துவாரா பாகத்தை கிருஷ்ணா யாவதம் எடுத்தப்போ யசோதையா பிறந்தவங்க, அவங்க வந்து 8 வயசு வரை தான் கிருஷ்ணரை வளர்த்தாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இப்போ கிருஷ்ணர் வளர்ந்து பெரியாளாகி ராஜாவாகி கல்யாணம் பண்ணக்குள்ளலாம் ரொம்ப கவலைப்படுவாங்க, நான் 8 வயசு வரை தானே கிருஷ்ணாவை நான் வளர்த்தேன், உன் கல்யாணத்தை பார்க்கல, நீ ராஜாவனதை பார்க்கல, ஒன்றுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லக்குள்ள இன்னொரு ஜென்மம் நடத்து உனக்கு மகனாக வந்து என் கல்யாணத்தை நீ நடத்தி வைப்ப அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதனால இப்போ அவட்ட வந்து அந்த அவளுடைய அந்த குடிசையில் இருக்கிறாரு. ஒரு நாள் காட்டில் இவர் போகும்போது அந்த காட்டில் வந்து ஒரு காட்டு மிருகங்கள்லாம் இருக்கும்ல, அப்புறம் இடத்துல ஒரு அழகான பெண் வந்து தோழியரோட வந்து விளையாடிட்டு இருக்கா. அந்த பெண் யாருன்னா மகாலட்சுமி போய் கோவிச்சுக்கிட்டு தவம் இருந்தால கிருஷ்ணகிட்ட பெருமாள்கிட்ட கோவிச்சுக்கிட்டு காட்டில் போய் தவம் இருக்கிறாள். அப்போ தவம் இருக்கிற இடத்துல அந்த ஊர் ராஜா ஆகாசராஜன்னு பேர், அவர் வந்து தனக்கு குழந்தை இல்லைன்னு அம்பாளை வேண்டுறாரு. மகாலட்சுமி வேண்டி எனக்கு நல்ல குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வரம் கொடுமா அப்படின்னு. ஆனால் இவளும் இப்போ அந்த பெருமாள் வந்து சீனிவாசனா வந்திருக்கார்ல, அவரை சந்திக்கணும்ல, அதுக்காக அந்த சந்தராஜனுடைய மகளாக பத்மாவதிங்கிற பேரில் எப்படி வந்து பிறக்கிறா, எப்படின்னா அவர் கடவுளுடன் குளத்துக்கரையில் 1000 எதல் கொண்ட தாமரையில் உனக்கு குழந்தையாக கிடப்பேன், நீ என்னை எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி குளத்தங்கரையில் 1000 எதல் தாமரத்துக்கு மேலே அழகான பெண்கள் அந்த கிடைக்கிது அவருக்கு. அவரும் அவர் மனம் எடுத்து அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அதுக்கு பத்மாவதின்னு பேர், பத்மாவதிங்கிற பேர். அதோட அந்த தாமரை மேல் கிடைச்ச பெண் நல்ல அலர் மேல் மங்கை, அலர்னா தாமரை, அதுலமாரி கிடச்ச மங்கன்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. அப்படி வளர்ந்துட்டு அப்படியே பெரிய ஆளாக போகிறப்போ ஒரு நாள் காட்டில் அப்படி சோழியோட விளையாடும் போது இந்த சீனிவாசனை பார்த்துட்றான்.
அப்போ ஒரு யானை வருது, யானை வருது. அந்த யானையை விரட்டி சீனிவாசன் விரட்டி விட்டுறாரு. உடனே அவன் வந்து யாருன்னு தெரியல, ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கிறாரு, இவ்வளோ வீரமாக இருக்கிறாரு, எனக்கு அவன் வந்து சோழிகிட்டலாம் சொல்லும்போது சோழிகள்லாம் அவரை பார்த்தா உங்களுக்கு அவர் மேலே ஆசை வந்துருச்சு இல்லாமா அப்படின்ட்டுலாம் பண்ணுறாங்க. வீட்டில் போய் அவங்க அப்பா சொல்கிறாரு, அம்மா நீ வந்து சும்மா தேவை சொல்கிறாங்க, காட்டில் யானை விரட்டிச்சுதான் சொல்லணும், நீ தேவை இல்லாமல் நீ காட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, உனக்கு மாப்பிளம் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ, அப்பா நான் வந்து காட்டில் ஒரு ஆளை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தார், எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, நான் அவரை கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறப்போ ராஜாவனு யார் என்ன விசாரித்தா அவர் ஒரு குடிசையில் வாசிக்கிற சீனிவாசங்கிற ஒரு பையன், அவர் அம்மா அந்த வயசான அம்மாவிட்ட தான் இருக்கிறான், அந்த சும்மா அப்படி காட்டில் சிரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, நம்ம ராஜா இது அவனுக்கு எப்படியும் அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறப்ப, இல்லைப்பா நான் அவரை தான் கல்யாணம் பண்ணி அப்படி வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறேன். அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, மனசுக்கு பிடிச்சவங்களை பார்க்கறதுக்காக கடவுளை எப்படின்னா குறைச்சியை வச்சு குறி சொல்ல கேட்பாங்க. இந்த சீனிவாசன் என்ன பண்ணுவார், குறைச்சி வேஷத்தில் போய் அவளுக்கு அவங்க ஏன்னா அந்த ராஜாக்கள்லாம் நம்புவாங்க, குறைச்சி குறி சொல்கிறத நம்புவாங்க. அப்போ குறி சொல்லக்குள்ள அவள் சொல்லுவாள், அந்த குறி குறைச்சி சொல்லுவாள், ராஜா கவலைப்படாத, மகா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மன்னனுடைய மனையை ஆக போகிறா, அந்த 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 பெருமாளே வந்து அவளை கல்யாணம் பண்ண போகிறாருங்கிறப்போ, அவளுக்கு பெருமாள் வந்து அவள் சீனிவாசனால் கல்யாணம் அந்த காட்டில் இருக்கிறவனால் கல்யாணம் பண்ண போகிறேங்கிறா அப்படிங்கிறப்போ, அப்போ அந்த சீனிவாசனே வந்து கல்யாணம் பண்ணுவார், நீங்கள் தைரியமாக செய்யலான்னு சொல்லிட்டு அவர் அது அவர் தான் சீனிவாசன் தான் குறைச்சி வந்து குறி சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவை அனுப்புகிறாரு, அவங்க அம்மா பேர் அவளாம்பிகை, அவளை அனுப்புகிறாரு. அவள் கிட்டப்போ அவர் சொல்கிறாரு, நீ நான் ராஜா, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீங்க, எப்படி என் பொண்ணை கொடுப்பேன், 1000 பொன் கொண்டு வந்து பொண்ணு கேட்டால் நான் தாரேன் அப்படின்றவாடு. உடனே வந்து அந்த சீனிவாசன் ரொம்ப கவலையாக இருப்பார், அந்த அம்மா அவங்க அம்மாவும் கவலைப்படுவாங்க. அப்போ நாரதர் வருவார், வந்து கவலைப்பட